ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இனிமே மாஸ்டர் ஆஃப் கில்லிங் டைம் எபிசோட் 14 தான். மறக்காம கீழே லைக் பண்ணுறங்க. மற்ற எபிசோட்லாம் பார்க்கலையா, கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எபிக்குள்ளே போகலாம். எபிசோட் 14 லஞ்ச். எபிக்கோட ஸ்டார்டிங்லேயே அங்கே இருக்க பசங்களும் பெஞ்செல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இப்போ லஞ்ச் டைம் வந்திருக்கு. அங்கே யோகாவும் அங்கே பெஞ்செல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு அங்கே வந்து சாப்பிட்லான்னு அவ்வளோ உட்கார்றா. அங்கே இருக்க பொண்ணுங்களும் பேசுகிறாங்க, இந்த மாதிரி நீ அந்த பியரை பார்த்தியாடி, அந்த பியர் வந்து ரொம்பவும் க்யூட்டாக இருந்தது, நான் வந்து அதை வீடியோ கூட எடுத்து வச்சிருக்கேன். ஆமா, நானும் அதை பார்க்கணும், எனக்கு அப்புறமா காட்டு. ஆனா இந்த சைடு நம்ம செக்கி கிட்ட இருக்க பசங்களை சொல்றாங்க, ஹே செக்கி, இதை வந்து நீயா உருவாக்குன, இந்த லஞ்ச் வந்து அப்படியே அற்புதமா இருக்கு, ஏன்னா இதை நீ உருவாக்குன்னு சொன்னா என்னால நம்ப முடியல. இதை பாக்குற யோகாவும் அப்படி என்னதான் உருவாக்கி வச்சிருப்பான் அப்படின்னு அவளும் பார்க்க, அங்க பார்த்தா ஆக்டோபஸ் மாதிரி ஏதோ வந்து தூக்குறான், அது ரொம்பவும் கியூட்டா இருக்கு. இதை பார்த்து அவளும் மயங்கி போயிடுற, இது அவன் உருவாக்குனா ரொம்பவும் இது கியூட்டா இருக்கே, இப்படி இவ்வளவு பார்த்துன்னு இருக்க. ஆனா அதுக்குள்ள அதை அவன் வந்து வாயில போட்டு அப்படியே சாப்பிட ஆரம்பிச்சிடறான். அதுவும் சாதாரணமா சாப்பிட்டு இதெல்லாம் பார்த்துன்னு அவ்வளவு யோசிக்கிறான், இந்த மாதிரி செக்கி எப்பயுமே இப்ப தானே, நம்ம அதை பத்தி எல்லாம் கவலைப்பட தேவையில்ல, அவன் வந்து அதை சாப்பிட்டான்ல, எப்பயாச்சும் நான் நிம்மதியா சாப்பிடலாம் இப்படின்னு அவ்வளவு சாப்பிட ஆரம்பிக்க. ஆனா செக்கி எதுக்கும் இவ்வளவு பாக்குறான். ஆனா அங்க பார்த்தா இதே மாதிரி நிறைய ஆக்டோபஸ் அவன் செஞ்சு வச்சிருக்கான், இதே ஒரு சைட் டிஷ்ஷா வேற வச்சிருக்கானா. இதை பார்த்து அவ்வளவு ஒரு மாதிரி ஆயிடுறான், என்னது இது அப்படின்னா, எவ்வளவு ஆக்டோபஸ் நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணுமா. செக்கி அங்க தூக்க ட்ரை பண்றான், இருந்தாலும் அவனோட சாப்ஸ்டிக் அது வந்து நகரவே மாட்டேங்குது, என்னதுரா ஆச்சுன்னு அவ்வளவு உத்து பாக்க. அங்க பார்த்தா ஒவ்வொரு ஆக்டோபஸையும் அது பார்த்தா புடிச்ச அங்க இருக்க மனுஷங்களை சாப்பிடுற மாதிரி இருக்கு. அப்பனா செக்கி வந்து இந்த வாட்டி ஒரு டைட்டனா, அவன் வந்து இறக்கமே இல்லாம மத்த மனுஷங்களை சாப்பிடுறான். இவன் இறக்கமே இல்லாம இந்த ஆக்டோபஸ் வில்லேஜ தாக்கின இருக்கான், அதுவும் கியூட்டான ஆக்டோபஸ். இந்த சைடு செக்கியும் எத்து சாப்பிடலாம் அங்க ட்ரை பண்றான். ஆனா அங்க திடீர்னு இன்னொன்னு ஆக்டோபஸ் அதை புடிச்சது, அதுவும் ஆர்மர் எல்லாம் போட்டுன்னு இருக்கு, அது கையில ஒரு வெப்பனும் இருக்கு, பயங்கரமான ஆக்டோபஸ் போல அது. இதுதான் அங்க வந்து ஹீரோ போல இந்த மாதிரி மத்தவங்களை காப்பாத்தணும்னு. அப்பனா இந்த ஆக்டோபஸால அந்த செக்கி டைட்டன் கிட்ட இருந்து இந்த ஆக்டோபஸ் எல்லாத்தையும் காப்பாற்ற முடியுமா, அப்பனா இந்த ஹீரோ ஆக்டோபஸால காப்பாத்த முடியுமா இதை பாக்குற யோகோக்கும் அவ்வளவு சந்தோஷம். எப்படியே டயர்ட் ஆயிட்டானா, இதுக்கு மேலயும் அந்த ஃபேமிலி இவனால தொல்லை பண்ண முடியாது. இப்பயாச்சும் அதுங்களை நிம்மதியான வாழ்க்கையை வாழ முடியுமே இப்படின்னு இவ்வளவு ரொம்ப சந்தோஷமா இருக்க. இந்த மாதிரி நான் இவன் இந்த மாதிரி ரியாக்ஷன் குத்தலாம் நான் பார்த்ததே இல்ல, ஏன்னா இவன் ஈவலான யோகாவா இருப்பாளோ. ஆனா செக்கி எல்லாம் இந்த மாதிரி பண்ணதில்லப்பா, இதெல்லாம் அவ்வளவு கண்டுக்காம அங்க உட்காந்து சாப்பிட்டு ஆர
பாக்குற யோகா வந்து ரொம்ப இதுவாயிரா. என்னது இன்னொன்னா, வேணாண்டா இதுக்கு மேல நீங்க கொலை பண்ணாதீங்க அப்படின்னு இவ கத்ததோட இங்கே இந்த எபிசோட முடியுது. இந்த எபிசோட் வந்து பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கீழே லைக் பண்றீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணலையா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவங்க இந்த வீடியோவை இங்கே முடிச்சனால நானும் இந்த எபிசோட இங்கே முடிச்சுக்கிறேன். இந்த எபிசோட அப்படின்னு சொன்னேன் கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. உங்களை நெக்ஸ்ட் எபிசோட சந்திக்கிறேன். அது வரைக்கும் சேனரா.